गुड आफ्टरनून स्टूडेंट्स इनकी नम्बर पाकपर नेक्स्ट टॉपिक पाती बीटा डीके आलफा डीके आलफा पार्टिकल उंगे हीलियम वो एमिट आगे अब अदारी नम्बर पाकपो न्यूक्लियस एमिट पड़े वेलट्रॉन इलेना पॉसिट्रानाकल नम्बर बीटा डीके फर्स्ट पॉइंट अदांग बीटा डीके रेडियो आक्टिव न्यूक्लियस एमिट पड़े एदर एलक्ट्राना इलेना पॉसिट्राना एलक्ट्रॉन एमिट பண்ணுச்சு அப்படினா அது பீட்டா மைனஸ் டிகே பாசிட்ரான் எமிட் பண்ணுச்சு அப்படினா பீட்டா பிளஸ் டிகே சோ இந்த பாசிட்ரான் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஸோ இதோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானோட ஆப்போசிட் சார்ஜில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ அப்போ ரெண்டுமே போத் பாசிட்ரான் அண்ட் எலக்ட்ரானை வந்துட்டு நம்ம பீட்டா பார்ட்டிகல்ஸ்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீட்டா நெகட்டிவ் டிகே ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பீட்டா நெகட்டிவ் டிகேயில் ஒரு அட்டாமிக் நம்பர் வந்துட்டு நியூக்ளியஸ் இன்க்ரீசஸ் பை ஒன் பட் மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் தி சேம் இதில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு நியூக்ளியஸ்லேருந்து உங்களோட பீட்டா அதாவது எலக்ட்ரான் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் மாஸ் நம்பர் வந்துட்டு அப்படியே இருக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்துட்டு பீட்டா மைனஸ் டிகேவாக எடுத்துக்கும் போது நியூட்ரான் ஸோ நியூட்ரான்லேருந்து என்ன வரும் அப்படின்னா உங்களோட ப்ரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரான் அந்த வெளியில் வர இன்னொன்று எலக்ட்ரானை நம்ம என்னவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆன்டி நியூட்ரினோவாக எடுத்துக்குவோம் ஸோ பிங்கிறது ப்ரோட்டான் நியூங்கிறது ஆன்டி நியூட்ரினோ ஸோ இதை நம்ம எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் கார்பன் ஸோ கார்பன் 14 அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா கார்பன் 14 அப்படிங்கிறது நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகும் ஸோ கார்பன் வந்துட்டு நைட்ரஜனாக மாறும் அண்ட் தென் மீதி இருக்கிற வந்துட்டு பீட்டா மைனஸ் டிகே அதாவது ஆன்டி நியூட்ரினோ அப்போது கார்பன் கிவ்ஸ் நைட்ரஜன் ப்ளஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் ஆன்டி நியூட்ரினோ அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டா டிகே ஸோ பீட்டா ப்ளஸ் டிகேயில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் ஒன்று டிக்ரீஸ் ஆகிருக்கும் மாஸ் நம்பர் சேமாக இருக்கும் ஸோ இதை எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் ஸோ சோடியம் வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியான் ஸோ அப்போ பீட்டா ப்ளஸ் டிகே ஸோ சோடியம் அப்படிங்கிறது என்னது என்ஏ 1122 அது என்னவா மாறியிருக்கு அப்படின்னா நியான் ப்ளஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் ப்ளஸ் நியூட்ரினோ ஸோ இதில் மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களோட எலக்ட்ரான் ஆர் பாசிட்ரான்லேருந்து அந்த நியூக்ளியஸ்லேருந்து வெளியில் வர்றதுன்ட்டு பீட்டா டிகே நெவர் ப்ரெசன்ட் இன்சைட் த நியூக்ளியர் ரேதர் தே ஆர் ப்ரொடியூஸ் டியூரிங் த கான்வர்சேஷன் ஆஃப் நியூட்ரான் இன்டு ப்ரோட்டான் ஆர் ப்ரோட்டான் இன்டு நியூட்ரான் ஸோ அப்படி அந்த வெளியில் வர டிகே வந்துட்டு நியூட்ரானை வந்துட்டு ப்ரோட்டானாவோ இல்லை ப்ரோட்டானை வந்துட்டு நியூட்ரானாவோ அந்த நியூக்ளியஸ்குள்ளே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரீசனபிள் கொஸ்டினாக ஒரு தடவை கேட்டிருந்தனால இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ இதில் என்ன அப்ளிகேஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆல்ஃபா டிகேலரில் ஸ்மோக் டிடெக்டர்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்மோக் டிடெக்டர்ஸை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மேன்மேட் வீக் ரேடியோ ஆக்டிவ் கால்ட் இதுக்கு பேர் எந்தாலும் மேடப் ஆஃப்னா அம்ரிஷியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட்லி சார்ஜ்டு மெட்டல் பிளேட்டாக இருக்கும் அண்ட் ஆல்ஃபா ரேடியேஷன் ஃப்ரம் அம்ரிஷியம்லேருந்து கண்டினியூஸாக என்ன பண்ணோம் அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற வெளியில் இருக்கிற அந்த ஏர் ஸ்பேஸ்லேருந்து அந்த பிளேட்ஸுக்குள்ளே வர்றது எல்லாத்தையுமே அது என்னவாக மாறிடும் அப்படின்னா அயனைஸ்டாக மாறும் ஸோ ரிசல்ட் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃப்ளோ கண்டினியூஸாக ஸ்மால் கரண்ட் வந்துட்டு அந்த சர்க்கியூட்டில் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கும் போது அந்த ஸ்மோக் அதுக்குள்ளே என்ட்ரு ஆனிச்சு அப்படின்னா அந்த ரேடியேஷனை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடும் இல்லை அப்படின்னாக்கா அந்த ஏர் மாலிகுல்ஸ்லேருந்து வெளியில் தெரியும் ஸோ இது அயனிசேஷன் அண்ட் த கரண்ட் இஸ் ரெடியூஸ் அயனிசேஷன் ஆகிறனால அதில் இருக்க கரண்ட் வந்துட்டு என்னவாயிடும் ரெடியூசஸ் ஆகிடும் ஸோ திஸ் ட்ராப் இன் கரண்ட் டிடெக்டட் பை த சர்க்கியூட் அண்ட் அலாரம் ஸ்டார்டஸ் அந்த சர்க்கியூட்டில் அந்த கரண்ட் பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த அலாரம் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் The radiation dosage emitted by amrisham is very less than the safe level. So it can considered as the harmless. அதனால் இது நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஹார்ம்லெஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ இன்னும் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம்னா நியூட்ரினோன்னா என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த பீட்டா டிகே அப்போது உங்களோட நியூட்ரானை வந்துட்டு பேரண்ட் நியூக்ளியஸாக எடுத்துக்கிறோம் ஸோ எமிட் ஆகிற எலக்ட்ரானை வந்துட்டு டாட்டர் நியூக்ளியஸாக எடுத்துக்கிறோம் ஸோ இங்கே எக்ஸ் ஒய் கொடுத்துருக்கோம் எலக்ட்ரான் கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ அந்த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு மேட்ச் ஆகுது ஸோ அப்போ அது என்ன பண்ணும் டிஸ்க்ரீட் எனர்ஜியை வந்துட்டு பீட்டா டிகேலேருந்து வெளியில் தள்ள ஆரம்பிச்சிடும் ஸோ இதை வந்துட்டு கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜிஸ் அப்படி அதுலேருந்து கிடைக்கிறது நமக்கு என்னவாக இருக்கும் கண்டினியூஸாக ஒரு
ஸ்டோர் எனர்ஜியாக அது ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த கண்டினியூஸ் எனர்ஜி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா எலக்ட்ரான் எனர்ஜி அண்ட் தி ரீகாயிலிங் நியூக்ளியஸ் வே, அதாவது அதுலேருந்து வெளியில் வரதை நம்ம ஒய்யாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு அந்த பீட்டா பார்ட்டிகல்ஸ்லேருந்து வெளியில் வரும்போது செவரல் இயர்ஸ் ஃபார் தி பசில். ஸோ அதுலேருந்து அது வெளியில் வருது அப்படிங்கிறத நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே நிறைய இயர் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ 1931 பாலி அப்படிங்கிறத அந்த தேர்ட் பார்ட்டிக்கலை பற்றி சொன்னார். ஸோ அது என்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்ன்னு சொல்லிட்டோம், அதில் என்ன மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் மொமெண்டத்தை பற்றி நம்ம சொல்லலை. ஸோ இதே ஃபேர்மி வந்துட்டு லேட்டராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சின்ன சின்ன லிட்ரல் நியூட்ரல் ஒன்னெல்லாம் நியூட்ரினோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சார்ஜ் கிடையாது, பட் ஆனால் லிட்டில் மாஸ் உண்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் இயர் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீக் சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நியூட்ரினோ அப்படிங்கிறது அந்த பார்ட்டிகல்ஸாக வெளியில் வரதை நியூட்ரினோ அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ எக்ஸ்பெரிமெண்டலாக இதை 1956 ஃப்ரெட்ரிக் ரைனிஸ் அண்ட் கிளைடி கோவான் அப்படிங்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியூட்ரினோவோட ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு இதுவும் ஒரு ரீசனபிள் கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு சார்ஜ் கிடையாது, ஆன்டி பார்ட்டிக்கல் எல்லாத்தையும் நம்ம ஆன்டி நியூட்ரினோன்னு சொல்கிறோம். ஸோ நியூட்ரினோவை பொறுத்த வரைக்கும் வெரி கம்மியான மாஸ் தான் இருக்கும். இது வந்துட்டு மேட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி, பட் ஆனால் டிஃபிகல்ட்டு அதை கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ஒவ்வொரு செகண்டுக்கும் ட்ரில்லியன் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்துட்டு அந்த சன்லேருந்து நம்மளோட பாடிக்கு எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் சரிங்களா. ஸோ இதுதான் நியூட்ரினோவை பற்றின ஒரு சின்ன பாயிண்ட்டு. ஸோ இதை வந்துட்டு ரீசனபிள் கொஸ்டினில் போன டைம் கேட்டிருந்தாங்க, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேப்பா, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. காமா டேக்கே நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.